தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுகுமார் வழங்க கேட்கலாம். சுகுமார், மழை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். தருமபுரி மாவட்டத்தில் நேற்றும் இன்றும், அதாவது வந்து தருமபுரி, அரூர், பாப்பிலேட்டுப்பட்டி, நல்லம்பள்ளி, பொம்புடி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை 2 மணிக்கு மேல் கருமேகங்கள் சூழ்ந்து தருமபுரி, அரூர், பாப்பிலேட்டுப்பட்டி, பொம்புடி, ஏப்பள்ளிப்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மிக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் வந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து நிலத்தடி நீர் மட்டும் வெகுவாக குறைந்து குடிநீருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது கோடை மழை வந்து தற்பொழுது 2-3 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த மழையானது தற்பொழுது இப்ப விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மழையாக அமையும் என விவசாயிகள் கருதுகின்றனர். இன்று மதியத்துக்கு 2 மணிக்கு மேல் பெய்த இந்த கனமழையால் வந்து நல்லம்பள்ளி, அரூர், பாப்பிலேட்டுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள, அதாவது மழை நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வந்து சாலையில் செல்லும் இருசக்கர வாகனங்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின. மேலும் தற்பொழுது வரை சூறலோர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மழை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகுமார்.